Hi friends, இது உங்கள் Do Something New channel. இந்த வீடியோல Blackt Electrotech கம்பெனியோட countdown timerோட உள்ள ஒரு plugin பத்தி பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். இந்த கேட்ஜெட் அன்றாடம் நமக்கு பயன்படும் அப்படினு சொன்னோம்னா அதுல மிக முக்கியமா பயன்படுத்த ஒரு விஷயம் என்ன அப்படினா சார்ஜ் பண்றதுக்காக. சார்ஜ் பண்றதுனா லேப்டாப், மொபைல் போன், டேப்லெட்ஸ், எமர்ஜென்சி லேம்ப் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுற எல்லா விஷயங்களுக்கும் இந்த பிளக்கினை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த நேம் போர்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கேஜெட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா ஒரு சில பேர் அவங்களுடைய ஆஃபீஸோ அல்லது கடைகளையோ 6-7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுடைய நேம் போர்டு வந்து ஒரு 10:30 வரைக்கும் எரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க 6-7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய அந்த நேம் போர்டையும் ஆஃப் பண்ணுற வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். இப்போது அதுக்காக நிறைய கிளாக் செட்டப்லாம் வந்திருக்கு, பட் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளக்கின்ல டைமரை ஃபிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணுறது மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் அதிகமாக மெனக்கிட வேண்டிய விஷயங்கள், அதிகமாக மறக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த பிளக்கினை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளக்கின்ல அவுட்புட் பார்த்திங்கன்னா 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸை இந்த பிளக்கினில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங், ரிவ்யூ அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கேட்ஜெட் பிளாக் எலக்ட்ரோடெக் கம்பெனியோடையது. இது ஒரு இந்தியன் கம்பெனி. ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு 4 லைட் ஒரு சீலிங் ஃபேனுக்கு எப்படி ரிமோட் கண்ட்ரோல் செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பிளாக்ட் எலக்ட்ரோடெக் கம்பெனியோடைய ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளக்கினோட வெயிட் வந்து 100 கிராம். இதோட பில்ட் குவாலிட்டி நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த சைடில் இதோட போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வகையான பின்னாக இருந்தாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே செட் அப்படின்ட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் டைமிங் ஆஃப், டைமிங் ஆன் அப்படின்ட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்து சொல்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 பின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே இந்த ஓல்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த டைமிங் ஆஃப் ஆன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஒரு மணி நேரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கழித்து ஆன் ஆகணுமா ஆஃப் ஆகணுமா அப்படிங்கிறத இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஆன் ஆஃப் அப்படிங்கிறத. அதுக்கடுத்து ஸ்விட்ச் போர்டில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டதுக்கப்புறம் இதில் லைட் இண்டிகேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த செட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா மினிட்ஸ், பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஹவர்ஸ். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ண இங்கே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1.1 அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடில் ஆஃபில் இருக்குது அப்படின்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் கழித்து இதில் அவுட்புட் வந்து ஆஃப் ஆயிரும், அதாவது கரண்ட் வராது. நீங்கள் டிவைசஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த சுவிட்ச் வந்து ஆனில் வச்சுட்டு அதே மாதிரி 1.1 செட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் கழித்து டிவைஸ் வந்து ஆன் ஆயிரும், அதாவது அவுட்புட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது ஆன் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நாம் இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணுறதும். இதே மாதிரி இதோட இன்னும் அட்வான்ஸாக இன்னொரு ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு உண்டான நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம், அதாவது எப்போ ஆஃப் பண்ணணும் எப்போ ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு இதோட அட்வான்ஸாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. அதோ இதோட ஒரு 100 ரூபாய் தான் கூட, 746 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க அமேசானில். கடைகள் மற்றும் ஆஃபீஸ்களில் இந்த பிளக்கினை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் ஒரு கரண்ட் பில்லு நம்ம மிச்சம் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.